ஹே ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு ஹாரரான சைக்காலஜிக்கல் படம். இதில் கொஞ்சம் டிஸ்டர்பிங்கான ஹாரர் சீன்ஸ்லாம் இருக்குது. இது பேய் கிடையாது, ஒரு மனதளவில் பாதிக்கப்பட்ட ஒரு சைக்கோ கில்லருடைய ஒரு படம். அதனால சின்ன குழந்தைங்க யாராச்சும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த படத்தை பார்க்க வேண்டாம். நாளைக்கு உங்களுக்கு அவுட்டு ட்ரெயினியோட ட்ராகன் தனியாக போடுறேன். இப்போ இந்த படத்துடைய ஆன்லைன், உங்கள் வீட்டில் வேலைக்காரங்க இருக்காங்களா? அவங்க பார்க்கவே பாவமாக இருக்காங்க. சரி, உங்களுக்கு ஒரு வேலை கொடுத்தா நமக்கு ஒரு புண்ணியமாச்சு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யாராச்சும் வீட்டில் வேலைக்காரங்களை சேர்த்துட்டு இருக்கீங்களா? அப்படி பண்ணியிருந்தீங்கன்னா இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் டெஃபினட்டாக பண்ண மாட்டீங்க. அப்படிதான் இந்த படத்துடைய ஹீரோயின் ஒரு கிளீன் பண்ற பொண்ண பாக்குறாங்க. அந்த பொண்ணோட முகம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி வெந்து போய் செதஞ்சு போன மாதிரி இருக்கு. பார்க்கவே பாவமா இருக்கலன்னு சொல்லிட்டு கிளீன் பண்ற வேலையும் கொடுத்து அது மட்டும் இல்லாம ரொம்பவும் ஃப்ரெண்ட்லியாவும் அவளை பாத்துக்கிறாங்க. ஆனா பாவம் உங்களுக்கு தெரியாம போச்சு இந்த பொண்ணுடைய பேக் ஸ்டோரி. அந்த பொண்ணு இந்த வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறமா அவ இவங்களை என்னென்னலாம் பாடுபடுத்துறா, அதுல இருந்து இவங்க தப்பிச்சாங்களா இல்லையா, அந்த பொண்ணுக்கு மூஞ்சியா இப்படி ஆச்சு, இது எல்லாத்தையும் வந்து ரொம்பவும் ஹாரிஃபைடா கொஞ்சம் விறுவிறுப்பா சொன்ன கதை தான் தி கிளீனிங் லேடி. அண்ட் வெல்கம் டு தமிழோசவ சேனல். நான் உங்கள் யாரோ மைக்கேல். வெளியில பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கிஃப்ட் பாக்ஸ் இருக்கு. யார் அனுப்பியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஓபன் பண்ணி பார்த்தா அதுல ஒரு பெரிய சூட்கேஸ் இருக்கு. இது அனுப்புனது யாருன்னு
பாத்தீங்கன்னா மைக்கேல் தான். சிம்பாலிக்கா இட்டாலிக்கு போலான்ற மாதிரி அனுப்பியிருக்காரு போல இருக்கு. இதை பார்த்துட்டு அவங்க வியடா ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துட்டு டக்குன்னு அவங்க வேலையை பார்க்க போறாங்க. அவங்க வீட்டுக்கு கிளைண்ட்ஸ் வந்திருக்காங்க. இவங்க என்ன வேலை பாக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த மேக்கப்ஸ், அதுக்கப்புறம் இந்த ஃபேஷியல் பண்றது, இந்த மாதிரி வேலைகளை எல்லாம் பாக்குறாங்க. இப்போ ஒரு லேடிக்கு தான் ஃபேஷியல் பண்ணிட்டே இருக்காங்க. இந்த வேலை எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா அவங்க முகத்தை கழுவி விட்டு அப்படி எழுப்பி விடுறாங்க. அப்ப அந்த லேடி எதையோ பார்த்துட்டு பயங்கரமா பயந்தே போயிடுறாங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஷெல்லி. இன்னைக்கு டியூஸ்டே, நான் கிளீன் பண்ணலான்னு வந்திருக்கேன்ற மாதிரி கையில மாப்பெல்லாம் வச்சுட்டு நிற்கும் போது, ஓ அப்படியா நீங்க டியூஸ்டேவா, சரி சரி வந்து உன் வேலையை ஆரம்பி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆலிஸ் வந்து உள்ள விடுறாங்க. இப்ப அந்த லேடி கப்புச்சுப்புன் காசு எல்லாம் கொடுத்துட்டு முதல்ல இங்க இருந்து கிளம்பணும்டா அப்படின்னு சொல்லிட்டு இவ பாக்கவே பயமா இருக்கான்னு சொல்லிட்டு ஓடுறாங்க. இப்ப அதை வந்து நம்ம ஷெல்லி வந்து ஒரு மாதிரியா பாக்குறாங்க. இப்ப நம்ம ஷெல்லி வந்து பாத்தீங்கன்னா அவளுடைய கிளீனிங் வேலையை ஆரம்பிச்சுட்டு அவ பாட்டு ஒரு பக்கம் வேலை பார்த்துட்டே இருக்கும் போது, இங்க வந்து நம்ம ஆலிஸ் பாத்தீங்கன்னா அவங்க வந்து அப்படியே மியூசிக்கை போட்டு விட்டுட்டு அப்படியே ரொம்ப சுகமா பாத் டப்ல உட்காந்து அவங்க ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி ஷெல்லி வந்து கிளீன் பண்ணிட்டே இருக்கும் போது நம்ம ஹீரோயினோட ரூமுக்கு போறோம். அங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஜுவல்லரிஸ் எல்லாம் இருக்கு. அதுல ஒரு முத்து மாலையை கையில எடுத்து வச்சுட்டு பாத்துட்டே இருக்கா. அதுக்கப்புறமா பொறுமையா ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருக்க நம்ம ஹீரோயினை வந்து பாத்துட்டு என்ன வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கா, எவ்வளவு அழகா இருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரியா பொறாமையா பாத்துட்டு இருக்கா. அவ கண்ணிலேயே தெரியுது அப்படி ஒரு ஏக்கமும் ஒரு பொறாமையும் கலந்து இருக்கு. இப்ப குளிச்சு முடிச்சுட்டு ஆலிஸ் பாத்தீங்கன்னா அவங்க வேலையை பாத்துட்டே இருக்கும் போது மைக்கேல் கிட்ட இருந்து மெசேஜ் வருது. அந்த மெசேஜை வந்து முதல்ல இக்னோர் பண்றாங்க. அதுக்கப்புறம் கால் மேல கால் வந்துட்டே இருக்கிறதுனால எடுத்து என்னதான் வேணும்ன்ற மாதிரி பேசும்போது மைக்கேல் வந்து என்ன சொல்றாருன்னா, எனக்கு தெரியுது உனக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமா இருக்கு, நான் தான் சொல்லியிருந்தாலும் நம்ம இட்டாலிக்கு போறோம் சொல்லிட்டு சீக்கிரமாவே அந்த ட்ரிப்பை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இப்ப நான் ஆபீஸ் முடிச்சுட்டு டிரெக்டா நான் அங்கதான் வரப்போறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு போனை கட் பண்ண உடனே இவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அந்த கெய்சான்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தாங்களே அவங்களுக்கு கால் பண்றாங்க. கால் பண்ணி இந்த மாதிரிலாம் ஆச்சு என்ன பண்றதுன்னு தெரியலன்னு போது, அப்ப நீ உன்னை பிஸியாக்கிக்கோ எங்கேயாவது வெளியில போன்ற மாதிரி சொல்லும் போது, நீங்க வரீங்களா நம்ம போயிட்டு ஒரு காஃபி குடிச்சிட்டு வரலான்ற மாதிரி சொல்லும் போது, இல்லமா எனக்கு வேலை இருக்கு நான் குழந்தைங்களெல்லாம் பாத்துக்கணும்ன்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. இப்ப என்ன பண்றதுன்னே தெரியாம முடிச்சிட்டு இருக்க நம்ம ஆலிஸ் நேரா ஷெல்லி கிட்ட வந்து, ஷெல்லி இன்னைக்கு நைட்டு நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா டின்னர் சாப்பிடலாமான்ற மாதிரி கேக்குறாங்க. அதுக்கு ஷெல்லி ஒரு மாதிரி பாக்குறாங்க. அப்படியே அந்த சீன் கட் ஆகுது. இன்னைக்கு ராத்திரி பாத்தீங்கன்னா நம்ம ஆலிஸும் ஷெல்லியும் வந்து பாத்தீங்கன்னா டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இந்த டின்னர்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆலிஸ்க்கு வந்து இவ ரொம்ப இன்னசென்ட்டா இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே கவனிச்சுக்கிறாங்க ஷெல்லிய. இப்ப ஷெல்லி வந்து பாத்தீங்கன்னா அவன் முகத்துல எப்படி அந்த மாதிரி டீக்காயங்கள் வந்ததுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ரொம்ப நாளைக்கு முன்னாடி எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு, அந்த ஆக்சிடென்ட்ல தான் எனக்கு மூஞ்சி இப்படி ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் என்ன எல்லாருமே வந்து வேடா பார்க்க ஆரம்பிச்சாங்க, என் முகம் மட்டும் தான் இப்படி ஆச்சு, மத்தபடி என் பாடியில நல்லா தான் இருக்குன்ற மாதிரி சொல்லும் போது, சே முகத்துல என்ன இருக்கு, அழகுல என்ன இருக்கு, அதெல்லாம் ஒண்ணு இல்ல நீ சாப்பிடுன்ற மாதிரி ஆறுதல் படுத்திட்டே இருக்கும் போது இப்ப அந்த இடத்துக்கு மைக்கேல் வந்துடுறாரு. நம்ம ஆலிஸ் வந்து கதவை லாக் பண்ணிருக்காங்க. இவர் தட்டி தட்டி பாக்குறாரு, ஏன் என்ன அவாய்ட் பண்ற, தயவு செய்து என்ன உள்ள விடு அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சி கெஞ்சி பாக்குறாரு. இப்ப உள்ள இதெல்லாம் கேட்டு ரொம்ப டென்ஷன் ஆயிடுறாங்க. நம்ம ஆலிஸ் டக்குன்னு என்ன பண்றாங்கன்னா ஸ்மோக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது வந்து ஷெல்லிக்கு பிடிக்கவே இல்லை. ஒன்னு டக்குன்னு சாரி சாரி நானே சிகரெட்டை வீட்டுல இருந்தா இருக்கேன், இதுக்கப்புறம் நான் சிகரெட்டே பிடிக்க மாட்டேன், அது ப்ராமிஸ் ஓகேவா, இதுதான் லாஸ்ட் சிகரெட்ன்ற மாதிரிலாம் சொல்லிட்டே இருக்காங்க. இங்க வெளியில கதவை தட்டி தட்டி பார்த்துட்டு மைக்கிளும் கிளம்பிட்டாரு. ஆலிஸ் வந்து அவங்க கதையை ஷெல்லி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப வந்துட்டு போனால அவன் தான் என்னுடைய எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட், அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்றது கூட தெரியாம அவனை விழுந்து விழுந்து லவ் பண்ணிட்டு இருந்தேன், ஆனா ரீசெண்ட் டைம்ல தான் தெரிய வந்தது அவனுக்கு கல்யாணம் ஆகி ஒரு பையனே இருக்கான்னு சொல்லிட்டு, சோ அதனாலதான் நான் வந்து இப்போ அவன் அவாய்ட் பண்ணிட்டு இருக்கேன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. சரி ஓகே, இஃப் யூ டோன்ட் மைண்ட் இன்னைக்கு நைட் என் கூட தங்கிக்கிறியா, நம்ம மூவிஸ் எல்லாம் பாக்கலான்ற மாதிரி சொல்லும் போது சரின்னு தலையாட்டுறாங்க ஷெல்லி. கட் பண்ணா படம் ஓடிட்டு இருக்கு, ஆனா நம்ம ஹீரோயின் நல்லாவே தூங்கிட்டாங்க. இப்ப நல்லா தூங்கிட்டு இருக்க நம்ம ஹீரோயினை வந்து பாத்தீங்கன்னா ஷெல்லி வந்து ஒரு மாதிரி பார்த்து ரசிக்கிறா. அச்சா இவன் ஸ்கின்னு எவ்வளவு அழகா இருக்கு, இவன் முகம் எவ்வளவு அழகா இருக்குன்ற மாதிரி ஒரு மாதிரியா பொறாமையா பாத்துட்டே இருக்காங்க. சரி அதுக்கப்புறம் இங்க இருந்து கிளம்பலாம்னு சொல்லிட்டு பொறுமையா எழுந்துக்கிறா ஷெல்லி. பேலஸ் முடிச்சுக்கிறாங்க. எங்க போறேன்ற மாதிரி கேட்கும் போது, படம் முடிஞ்சிருச்சு நான் வீட்டுக்கு கிளம்புறேன்ற மாதிரி சொல்லும் போது, இந்த நேரத்துல எப்படி போவேன்ற மாதிரி கேட்கும் போது, இப்ப இந்த நேரத்துல பஸ் எல்லாம் எங்க இருக்கும், நான் வந்து கீழே பேஸ்மெண்ட்ல எங்களுக்குன்னு ஒரு இடம் இருக்கு அங்க போய் நான் படுத்துக்கிறேன் மாதிரி சொல்லும் போது, சே அப்படிலாம் வேணா நான் உன்னை டிராப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்ல கூட்டு வர்றாங்க. நம்ம ஷெல்லியும் வந்துட்டே இருக்கும்போது, அப்ப ஷெல்லி வந்து என்ன சொல்றாங்கன்னா, நம்ம ஹீரோயினை பார்த்து நீ பாக்கிறதுக்கே பாபி கேர்ள் மாதிரி இருக்கேன்ற மாதிரி சொல்லும் போது, ஓ அப்படியான்ற மாதிரி சிரிச்சுட்டு, சரி நீ கூட தான் பாக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்க, கொஞ்சம் மேக்கப் போட்டா எல்லாமே கரெக்ட் பண்ணிடலாம், நானே ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் தான், இந்த ஃப்ரைடே வந்து நான் உனக்கு மேக்கப் போட்டு விடுறேன்னு மாதிரிலாம் சொல்லிட்டே இருக்கும்போது டக்குன்னு வண்டி நிறுத்துங்கன்ற மாதிரி சொல்றாங்க. நீங்களும் வண்டி நிறுத்திடுறாங்க. என்னன்னு பார்த்தா காட்டு பகுதி மாதிரி இருக்கு. ஒரு பாய் கூட சொல்ல அவ பாட்டு இறங்கி அப்படியே புதருக்குள்ள போய் நடந்துட்டு இருக்கா. ஏமா பார்த்து போயிடுவேலன்ற மாதிரி கேட்டுட்டே சரின்னு சொல்லிட்டு இவங்க வந்துடுறாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணா இந்த நடு காட்டு பகுதியில நம்ம ஷெல்லியோட வீட்டை காட்டுறாங்க. இப்ப நேரா வீட்டுக்குள்ள வந்த ஷெல்லி வந்து பாத்தீங்கன்னா ஒரு முத்து மாலையை எடுக்கிறா. இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வீட்ல இருந்து சுட்டு வந்திருக்கா போல இருக்கு. அதை அவ போட்டு அழக பாத்துட்டே இருக்கா. இப்ப திடீர்னு ஒரு மாதிரி அவளுக்கு சைக்கோத்தனமா கோவம் வருது. நேரா ஃபிரிட்ஜ் ஓபன் பண்ணி ஒரு பாத்திரத்தை எடுக்கிறா. என்னன்னு பார்த்தா அந்த எலி ஜூஸ். ஃபர்ஸ்ட் சீன்ல ஒரு எலியை ஜூஸ் பண்ணி ஃபிரிட்ஜ்ல வச்சாங்க தெரியுமா, அது வேற யாரும் கிடையாது இவதான். அதை எடுத்துக்கிட்டு நேரா வீட்டுக்கு பின்னாடி போறா. அங்க போய் பாத்தீங்கன்னா ஒரு கண்டெய்னர் மாதிரி இருக்கிறத ஓபன் பண்றா. அது ஏதோ ஒரு செட்டப் மாதிரி இருக்கு. அங்க போயிட்டு நல்லா சப்பலாங்கல் போட்டு உட்காந்துக்கிட்டு அந்த பாத்திரத்தை வச்சுட்டு வந்து இதை குடி அப்படின்ற மாதிரி சொல்லும் போது அங்க இருந்து யாரோ தலையாட்டுற
அடங்க ஒரு சங்கிலி சவுண்ட் மட்டும் கேக்குது. இப்போ நீயா வந்து குடிக்கிறியா இல்ல நானா வந்து உன் வாயில ஊத்துட்டமான்ற மாதிரி ஒரு மாதிரி கொலவெறியா சொல்லும் போது, அந்த சைட்ல இருந்து சங்கிலியால கட்டப்பட்ட ஒரு மாதிரி ஒல்லியா இருக்கிற உருவம் அப்படியே தவழ்ந்து வந்து அந்த ஜூஸ குடிக்கும் போது, இப்ப ஷெல்லியோட மூஞ்ச காட்டுவாங்க பாருங்க, அப்படியே நமக்கு ஆஹா இவளுக்கு பின்னாடி பயங்கரமான பேக் ஸ்டோரி இருக்கு போல இருக்கேன்ற மாதிரி தோணும். அப்படி காட்டுவாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணி அடுத்த நாள் நம்ம ஆலிஸ காட்டுறாங்க. ஆலிஸ் வந்து ஜிம்முக்கு போயிட்டு ஒர்க் அவுட் எல்லாம் பண்ணிட்டு அப்படியே வெளியில வந்துட்டே இருக்கும் போது மைக்கேல் கால் பண்றாரு. இவங்க கடுப்பாய் கத்த ஆரம்பிக்கிறாங்க. நான் தான் உன்னை அவாய்ட் பண்றேன்னு தெரியல, அப்புறம் எதுக்கு திருப்பி திருப்பி கால் பண்ணிட்டு இருக்கேன் மாதிரி கேட்கும் போது மைக்கேல் கேக்குறாரு, எதுக்கு அவாய்ட் பண்ற ஒரு ரீசன் இருக்கணும்ல, அதை சொல்லணும் போது ரீசன் தெரியணுமா, உனக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சுல, உனக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்குல்ல, அந்த ஃபேமிலியை பாரு, என்ன நீ டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்ற மாதிரி போனை கட் பண்ணும் போது அப்படியே கட் பண்ணி மைக்கேல் வீட்டில் காட்டுறாங்க. அவர் இந்த மாதிரி வியடா போன் பேசிட்டு இருக்குது. அவங்க ஒய்ஃப் பாக்குறாங்க, அவங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்துருது, இவருக்கு ஏதோ ஒரு அஃபேர் இருக்கு போல இருக்கேன்ற மாதிரி. இப்போ கட் பண்ணி ஆலிஸோட வீட்டில் காட்டுறாங்க. ஆலிஸ் வந்து ஒர்க் பண்ணிட்டே இருக்கும்போது இங்க பாத்தீங்கன்னா ஷெல்லி வந்து அவளோட கிளீனிங் ஒர்க் எல்லாம் பண்ணிட்டே இருக்கும்போது ஒரு சிகரெட் டப்பாவை பாத்துறா. எடுத்துட்டு கோவமா வந்து கேட்கறா, அன்னைக்கு எங்கிட்ட ப்ராமிஸ் பண்ணீங்க இதுதான் லாஸ்ட் சிகரெட்னு சொல்லிட்டு மாதிரி சொல்லும் போது, ஆமால சொன்னல சரி ஓகே இதுக்கப்புறம் நான் பிடிக்க மாட்டேன், நீயே குப்பை தொட்டியில் போடுற அப்படின்னு சொல்லும் போது, நான்லாம் போட மாட்டேன், நீங்களே உங்க கையால வந்து போட்டுட்டு இந்த சிகரெட்டை விட்டுருங்கன்ற மாதிரி ஷெல்லி சொல்லும் போது இவங்க சிரிச்சுக்கிட்டே வராங்க. போட்டுட்டு ஹாப்பியான்ற மாதிரி கேட்கறாங்க. எனக்கு ஹாப்பி தான்ற மாதிரிலாம் சொல்லிட்டே இருக்கும்போது டக்குன்னு என்ன சொல்றாங்க, ஏய் இன்னைக்கு ஃப்ரைடே தானே, நான் உனக்கு மேக்கப் போட்டு வரேன்னு சொன்னால வா உனக்கு மேக்கப் போட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷெல்லியை கூப்பிட்டு போயிட்டு மேக்கப் போட்டு விடுறாங்க. ரொம்ப அழகா மேக்கப் போட்டு விடுறாங்க, அழகா இருக்கு, ஆனா ஏதோ ஒன்று குறையுதுன்னு சொல்லிட்டு, எப்ப பாரு இந்த மாதிரி பையன் மாதிரியே ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்காத, பொண்ணு மாதிரி ட்ரெஸ் பண்ணவே மாட்டியா, சரி ஓகே நான் ஒரு புது ட்ரெஸ் எடுத்திருக்கேன் அதை நம்ம போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரெஸ்ஸையும் போட்டு விடுறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா முதல் தடவை இந்த மாதிரி அழகான ஒரு உருவத்தை பாக்குறா போல இருக்கு, இது நல்லா இருக்கேன்ற மாதிரி கண்ணாடி முன்னாடி நின்று பாத்துட்டு இருக்கா நம்ம ஷெல்லி. இப்ப எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருக்கு. இப்ப நம்ம ஆலிஸ் வந்து பாத்தீங்கன்னா நல்லா தூங்கிட்டாங்க. அவங்க தூங்கிட்டு இருக்கிறத பாத்தீங்கன்னா நம்ம ஷெல்லி வந்து ஒரு மாதிரி பாத்துட்டு இருக்கா, ஒரு மாதிரி ரசிச்சு பாக்குறாளா இல்ல வெறித்தனமா பாக்குறாளே தெரியல. அப்பதான் அவன் என்ன பண்ணுவான்னு பாத்தீங்கன்னா அவன் கையில ஒரு துணி இருக்கும், அதை தூக்கி நம்ம ஆலிஸோட மூஞ்சிலேயே போட்டு அமுக்குறா. நம்ம ஆலிஸ மயக்கமாக்குறா, என்னடி இது வரைக்கும் நல்லா தானே இருந்து இப்ப என்ன ஆகுதுன்ற மாதிரி நமக்கே தோணும். இப்ப நம்ம ஹீரோயின் மூஞ்சி ஃபுல்லா ஏதோ ஒரு பேஸ்ட் மாதிரி அப்பி விடுறா, மேல ஏதோ வைக்கிறா. அதுக்கப்புறம் அப்படியே கண்ணாடி முன்னாடி வந்து உட்காந்து அவன் மூஞ்ச பாத்துட்டே இருக்கா. இப்ப சின்னதா ஒரு பிளாஷ்பேக்க நினைச்சு பாக்குறா. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பொண்ணு அழகா உட்காந்துட்டு இருக்காங்க, இவங்க தான் நம்ம ஷெல்லி. ஆனா இவங்க மூஞ்சில ஏதோ ஒரு வாட்டம் தெரியுது, என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்போசிட்ல அவங்க அம்மா வந்து என்ன பண்ணிட்டு இருக்கா, சீக்கிரமா சாப்பிட்டு டைம் ஆயிடுச்சு பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சாப்பாட கூட சாப்பிட விடாம புடுங்கிட்டு அந்த பொண்ணுக்கு மேக்கப் போட்டு விட்டுட்டே இருக்கும் போது அந்த பொண்ணு மூஞ்சில ஒரு மாதிரி அழுக வருது. அம்மா பிளீஸ்மா வேணாமா எனக்கு இது பிடிக்கவே இல்லை, இதை நிறுத்திக்கலான் இருக்கேன்ற மாதிரி சொல்லும் போது, இங்க பாரா செல்லம் இது நமக்காக தானே பண்றோம், நீ தானே எனக்கு ஹெல்ப் பண்ணணும்ன்ற மாதிரிலாம் பேசி அப்படியே கட்டி பிடிச்சிட்டே இருக்கும் போது, இல்ல என்னால முடியாதுன்னு சொல்லிட்டு பயங்கரமா அழுகுறாங்க. இப்போ பலார்னு ஒண்ணு வைக்கிறாங்க அவங்க. இப்போ அவங்க மூஞ்ச பாக்கணுமே ஒரு மாதிரி கொடூரமா காஞ்சூரிங் பேய் மாதிரியே இருக்காங்க. நான் சொல்றது நீ பண்ணி தான் ஆகணும்ன்ற மாதிரி மிரட்டுறாங்க. ஒழுங்கா மேல போய் உட்காருன்ற மாதிரி சொல்லும் போது அவளுடைய ரூம்ல வந்து அழகாவில ரெடி பண்ணி உட்கார வச்சிருக்காங்க. இப்போ அவன் நம்ம செல்லி வந்து பாத்தீங்கன்னா ரூம்ல வந்துட்டு ஒரு பாபி டால் கூட விளையாடிட்டு இருக்கா பாருங்க, ஒரு பொம்மை கூட விளையாடுற ஒரு பொண்ணு. அப்படியே கட் பண்ணி கீழே காட்டுறாங்க. நம்ம செல்லியுடைய அம்மா வந்து பாத்தீங்கன்னா யாரோ ஒருத்தனை கூட்டினு வந்து காசை வாங்கிட்டு அவனை உள்ள விடுறாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா செல்லியை வச்சு இவங்க ப்ராஸ்டியூஷன் நடத்திட்டு இருக்காங்க. இதனாலதான் பாவம் அந்த குழந்தைக்கு வந்து ரொம்ப பயந்து போய் இதெல்லாம் வேணாம்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருந்திருக்கா. சோ காசையும் வாங்கிட்டு ஒருத்தனை கூட்டு வந்து அந்த ரூம்ல விடுறாங்க. பாவம் இந்த குழந்தையோட மூஞ்சி அப்படியே பயந்து போய் கிடக்கு. சோ அப்படியே கட் பண்ணி இப்போ பிரசன்ட்ல காட்டுறாங்க. இது வரைக்கும் இதை பார்த்து நினைச்சு பார்த்துட்டு இருந்த நம்ம செல்லி வந்து அப்படியே ஏஞ்சி வராங்க. இப்போ நம்ம ஹீரோயின் மூஞ்சில ஏதோ ஒன்னு தடவுனாங்க தெரியுமா, அதை போய் எடுக்கிறா. அதை எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நேரா அவ வீட்டுக்கு வந்துடுறா. வீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதை வச்சு ஒரு மாஸ்க் பண்ணி ஆலிஸோட முகம் மாதிரி இவன் மூஞ்சில வச்சுக்கிட்டு அவ கொடுத்த ட்ரெஸ்ஸை போட்டுன்னு கண்ணாடியில நின்னு பாத்துட்டு இருக்கா. ரொம்ப வெறித்தனமா நின்னு பாத்துட்டு இருக்கா. ஆலிஸோட ஸ்கின் மேல வாசப்படுறா. இங்க கட் பண்ணி நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. அடுத்த நாள் காலையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி மயக்க கலக்கத்துல இருக்காங்க. ஏன்னா நேற்று மயக்க மருந்து போட்டாங்களே அவங்க. ஒரு பக்கம் கோவமா இருக்கு, ஒரு பக்கம் டிப்ரெஸ்டா இருக்காங்க. கிளைண்ட்ஸ் நாங்க வரட்டுமான்னு கால் பண்ணி கேட்டோம்னா, இல்ல இல்ல இன்னைக்கு வேணாம் நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன்ற மாதிரிலாம் சொல்லி அவாய்ட் பண்ணிடுறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா காலிங் பெல் அடிக்குது. எதுக்கு எடுத்தாலும் இப்ப இவங்க கோவப்படுறாங்க. ஏன்னா அந்த மருந்து அப்படி ரியாக்ட் பண்ணது பொழுது டோரை ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்ம செல்லி, ஹை நம்ம டிவி பாக்கலாமான்ற மாதிரி கேட்கும் போது, இல்ல செல்லி இன்னைக்கு வந்து எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு, இன்னைக்கு வேண்டாம் நம்ம இன்னொரு நாள் பாக்கலாம், இப்ப நீ கிளம்புன்ற மாதிரி சொல்லும் போது, என்னது தலைவலிக்குதா, நான் வேணா டீ போட்டு தட்டுமான்ற மாதிரி செல்லி சொல்றா. இல்ல வேணான்னு சொல்லும் போது இவ வந்து விடுற மாதிரி இல்ல, நான் நல்லா டீ போடுவேன், தலைவலி எல்லாம் போயிடும், நான் டீ போட்டு கொடுக்குறேன்னு சொல்லிட்டே இருக்கோ, சரி ஓகே வந்து போட்டு கொடுன்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப டீயும் போட்டு கொடுக்குற செல்லி அதை குடிச்சிட்டு ஆஹா சூப்பரா இருக்கு, என் தலைவலி அப்படியே ரிலீவ் ஆயிடுச்சு, இப்ப நான் தூங்கணும்னு நினைக்கிறேன், தயவு செய்து கிளம்புன்ற மாதிரி சொல்லிட்டே இருக்கும் போது இப்ப அவங்களுக்கு ஒரு போன் கால் வருது. இது யாருன்னு பாத்தீங்கன்னா மைக்கேல். இதை வந்து செல்லி பாத்துறா. என்ன கேக்குறானா, இவனை தான் நீங்க அவாய்ட் பண்றதா சொல்லியிருந்தீங்களே, என்னது இது மறுபடியும் அவன் எதுக்கு கால் பண்றான்ற மாதிரி கோவமா கேக்குறாங்க. தெரியலையே நான் தான் அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், அவன் நினைக்கல போல இருக்கு அப்படின்னு சொல்லும் போது, இப்ப செல்லி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப உரிமை எடுத்துக்கிறாங்க. இல்ல இவங்க கூட எல்லாம் பேசாதீங்கன்ற மாதிரி சொல்லும் போது, இவங்க ஒரு மாதிரி அப்படியா, சரி ஓகே நான் பாத்துக்கிறேன், இப்ப எனக்கு தூக்கம் வருது, நீங்க வந்து கிளம்பு அப்படின்னு சொல்லும் போது, சரி ஓகே நான் போறேன் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி வியடா பாத்துட்டு கிளம்புறாங்க நம்ம செல்லி. இப்ப அப்படியே கட் பண்ணி அன்னைக்கு ராத்திரி செல்லியோட வீட்டுல செல்லியை காட்டுறாங்க. அவ ஏதோ யோசிச்சுக்கிட்டே சாப்பிட்டு இருக்கா, இவ ஏதோ ஒரு பிளான் போட்டா போல இருக்குன்ற மாதிரி மட்டும் நமக்கு தெரியுது. இப்ப அப்படியே அவ வீட்டை பாக்குறா, ரொம்ப கேவலமா குப்பை கூலமா இருக்கு, அதை கிளீன் பண்ணவும் ஆரம்பிக்கிறா கொஞ்சம் கொஞ்சமா. இப்ப அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. அவங்க
வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜிம்முக்கு போயிட்டு அவங்க வேலையை அவங்கள பார்த்துட்டே இருக்கும்போது இந்த கேப்பில் ஷெல்லி என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா நேராக ஆலிஸோட வீட்டுக்குள்ளே வந்து ஆலிஸ் என்னென்னலாம் பண்ணுவாங்களோ பாட்டு போட்டுன்னு அந்த பாத் டப்பில் குளிச்சுட்டு இருந்தாங்கல்ல அதே மாதிரி இவ்வளோ என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா பாட்டெல்லாம் போட்டுன்னு பாத் டப்பில் அதாவது ஆலிஸோடைய வாழ்க்கையை வாழ ஆசைப்படுறாங்க அந்த முகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கின்னு கூட போட்டிருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஆலிஸ் வந்து ஒர்க் அவுட்லாம் முடிச்சுட்டு அப்படியே வரும்போது வெளியில் யார் உட்காந்துட்ருக்கான்னு பார்த்தீங்கன்னா நம்ம மைக்கேல் ஏ ஹாய் அப்படின்னு சொல்லும்போது இது வரைக்கும் ஃபோனில் அவாய்ட் பண்ணிட்டு இருந்த இவங்க மைக்கில் பார்த்தோன்னா ஒரு மாதிரி ஆயிடுறாங்க ஆல்ரெடி இவங்க ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்காங்க டிப்ரெஸ்ஸாக இருக்காங்க அவ்வளோதான் அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறாங்க அப்படியே அங்கேயே ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க அவ்வளோதான் அன்னைக்கு ராத்திரி வீட்டுக்கும் கூட்டின்னு வந்துட்டு அப்படியே ஜாலியாக இருக்காங்க இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷெல்லி வந்து நின்றுக்கிட்டு செம்ம கடுப்பில் பார்த்துட்ருக்கா அடுத்த நாள் காலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஆலிஸ் வந்து அவங்க ஃப்ரெண்டு கால் பண்ணுறாங்க இந்த மாதிரி இது வரைக்கும் ஃபோனில் அவாய்ட் பண்ணிட்டு இருந்தேன் நேற்று அவனை பார்த்தோன்னா நான் விழுந்துட்டேன் ஸ்லிப் ஆகிட்டேன் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சுன்ற மாதிரிலாம் சொல்லிட்டே இருக்கும்போது அந்த சைட்லேருந்து அவங்க பயங்கரமாக கத்துறாங்க உனக்கு எத்தனை தடவை சொன்னாலும் புரியாதா ஓ வாழ்க்கையை நீ அழிச்சிட்டு இருக்கன்ற மாதிரி சொல்லும்போது என்ன பண்ணுறது நான் அவனை லவ் பண்ணி தொலைச்சிட்டேன்ற மாதிரிலாம் இவங்க இங்கே வந்து ரொம்பவும் கஷ்டப்பட்டு பேசிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டு அப்படியே உட்காந்துட்டே இருக்கும்போது இப்போ திடீர்னு பின்னாடியிலேருந்து ஷெல்லி மயக்க மருந்து துணி எடுத்து இவங்க மூஞ்சில் அமுக்க பார்க்கும்போது இவங்க பார்த்துறாங்க கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க என்ன பண்ணுறன்ற மாதிரிலாம் கேட்டுகிட்டே இருக்கும்போது நல்லா மூஞ்சிலே அந்த துணியை வச்சு அமுக்கி நம்ம ஹீரோயினை மயக்கமடைய வைக்கிறாங்க ஷெல்லி அதுக்கப்புறமா ஹீரோயினோட ஃபோன் எடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த மைக்கேலுக்கு வந்து மெசேஜ் அனுப்புறாங்க நான் வீட்டில் தனியாக இருக்கேன் கொஞ்சம் வரியான்ற மாதிரி இதை வந்து மைக்கேல் வந்து உங்கள் ஃபேமிலி கூட வந்து ஜாலியாக வந்து டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்காரு இதை பார்த்தோன்னா இவருக்கு குஷி ஆகிடுது ஆஹா ஜாலி போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அதை டெலிட் பண்ணிவிட்டு அந்த மெசேஜை அப்படியே திரு திருன்னு முடிச்சுட்டே இருக்கும்போது அவங்க ஒய்ஃப் நோட்டீஸ் பண்ணுறாங்க என்ன அப்படின்னு கேட்கும்போது இல்லை எனக்கு ஒரு எமர்ஜென்சியாக ஒர்க் வந்துச்சு நான் கிளம்பி ஆகணுன்ற மாதிரி சொல்லிட்டு வியடா பண்ணிட்டு அவர் கிளம்புறாரு என்ன இந்த மனுஷன் இந்த மாதிரி ராத்திரில இதுக்கு முன்னாடி இந்த மாதிரிலாம் போனதே கிடையாதுன்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ மைக்கேலுடைய ஒய்ஃப் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மைக்கில் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்து பார்த்துறாங்க இவர் ஆலிஸ் வீட்டுக்குள்ளே போகிறது ஓஹோ இதுதான் இவரோட அஃபேர் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் வெளியில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இங்கே வந்து நம்ம மைக்கேல் பார்த்தீங்கன்னா டோர் போறாரு ஆல்ரெடி டோர் ஓப்பன் ஆயிருக்கு அது மட்டும் இல்லாமல் உள்ளே அப்படியே மூடு ஏற்றுற மாதிரி மியூசிக்லாம் போயிட்டு இருக்கு ஆஹா வேற லெவல் போல இருக்கே இன்னைக்குன்ற மாதிரி அப்படியே பல்ல இழிச்சிட்டு உள்ளே வந்துட்டு இருக்காரு மைக்கேல் இப்போ திடீர்னு திரும்புறாரு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஷெல்லி மூஞ்சிலே ஒரு ஸ்ப்ரே அடிச்சுட்டு இவருக்கும் அதே மயக்க மருந்து துணி தான் அப்படியே கஷ்டப்பட்டு அவரை மயக்கமடைய வச்சுட்டு பக்கத்தில் பொத்துன்னு விழுறாங்க இப்போ மறுபடியும் ஒரு ஃபிளாஷ்பேக்கு போகிறாங்க இப்போ இந்த மாதிரி நம்ம ஷெல்லி வந்து அவங்க அம்மாவாலேயே வந்து ப்ராஸ்டியூஷனில் தள்ளப்பட்டு ரொம்பவும் கஷ்டப்பட்டு இருக்கும் போது ஒரு தடவை ஒரு வயசான ஆள் வர அவங்க அம்மா கூப்பிட்டு வந்து விட்டுட்டு என்ஜாய் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லிட்டு நேராக கீழே வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா குக் பண்ணிட்டு இருக்காங்க அவருக்காக நல்லா ஸ்டவ்வில் வந்து எண்ணெய் கொதிச்சுட்டே இருக்கும்போது இப்போ திடீர்னு மேலேருந்து கதற சவுண்ட் கேட்குது ஒரு பக்கம் அவன் கதற சவுண்ட் கேட்குது இந்த பொண்ணு கதற சவுண்ட் கேட்குது ஓடி வந்து பார்த்தா இந்த ஷெல்லிக்கு திடீர்னு கோவம் வந்துட்டு இருக்கும் அதனால பார்த்தீங்கன்னா இந்த ஆளுடைய விரலை கடிச்சு துப்பிட்டு இருப்பாங்க அழிய என்னடி பண்ணி வச்சிருக்கேன்ற மாதிரி வந்து நம்ம ஷெல்லியை தான் இவங்க திட்டிட்டே இருக்கும்போது அவன் என்ன பண்ணுறான் அந்த வயசானவன் நம்ம ஷெல்லி அடிக்கிறதுக்காக ஓடும் போது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா தடுக்கிறாங்க ஏன் அவளை அடிக்க போறா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வயிற்றுலேயே பொங்கன்னு ஒன்று வச்சுட்டு என்ன என்னையை ஏமாத்தலான்னு பார்க்குறீங்க என் காசை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு காசை பிடுங்கிட்டு நேராக கிச்சனுக்கு வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவனுடைய கையை வாஷ் பண்ணிட்டே இருக்கும்போது இப்போ பின்னாடியிலேருந்து ஷெல்லி என்ன பண்ணுறாங்கன்னா ஓடி வந்து செம்ம வெறியில் இருக்காங்க போல இருக்கு ஒரு கத்தி எடுத்து தொடையிலேயே நச்சு 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 நச்சுன்னு இறக்குறாங்க இப்போ இதனால கடுப்பான அந்த வயசானவன் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்டவ்வில் கொதிக்க கொதிக்க என்ன இருந்தது தெரியுமா அதை தூக்கி நம்ம ஷெல்லியோட மூஞ்சிலேயே ஊத்துறான் வலி தாங்க முடியாம கீழே வந்து துடிச்சிட்டு இருக்காங்க நம்ம ஷெல்லி இப்போ அப்படியே கட் பண்ணா நம்ம ஆலிஸை காட்டுறாங்க நம்ம ஆலிஸ் வந்து பார்த்தீங்கன்னா மூஞ்செல்லாம் கவர் பண்ணப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் அவங்க மயக்கத்துலேருந்து தெளிய வைக்கிறாங்க நம்ம ஷெல்லி ஆலிஸ் மூச்சுக்கிட்டு பார்க்குறாங்க அவங்க கையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கத்தி ஃபிக்ஸ் பண்ணப்பட்டிருக்கு அது மேலே வந்து டேப் அடிக்கப்பட்டிருக்கு இவங்க வாயிலும் டேப் அடிக்கப்பட்டிருக்கு கீழே பார்த்தா நம்ம மைக்கேல் டோட்டலாக வந்து டேப்பால் கவர் பண்ணப்பட்டு அவரு கீழே கிடக்கிறாரு நம்ம ஆலிஸ் வந்து கதறிட்டே இருக்கும்போது இப்போ நம்ம ஷெல்லி பேச ஆரம்பிக்கிறார் இவனை அவாய்ட் பண்ண முடியாமல் தானே ரொம்பவும் கஷ்டப்பட்டேன் இப்போ நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் இவனை நம்ம மொத்தமாக அவாய்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய கழுத்தை காட்டுறாங்க இந்த இடத்துல கரெக்டாக போடணும் சரியான்ற மாதிரி சொல்லும் போது நம்ம ஆலிஸ் கதறாங்க முடியவே முடியாதுன்ற மாதிரி தலையாட்டிகிட்டே இருக்கும்போது நீ சொன்னால் கேட்க மாட்டே டார்லிங் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான்னா ஒரு க்ளவுஸை போடுற ஒரு க்ளவுஸை போட்டுட்டு ஒரு வயலில் தண்ணி மாதிரி எடுக்கிற அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஆசிட் அதை எடுத்துகிட்டு வந்து என்ன சொல்கிறான்னா இப்போ நீ அவனை கழுத்தில் போட்டு சாகடிக்கிறியா இல்லை இதை வந்து இவன் தொடையில் ஊற்றுட்டுமான்ற மாதிரி கேட்கும்போது அவங்க அப்பயும் வெட்ட மாட்டுறாங்க டக்குனு இவன் என்ன பண்ணுறான்னா அந்த கொடூரமான ஆசிடை மைக்கேலுடைய தொடையிலேயே ஊற்றுறா அவரால் வலி தாங்க முடியல காலெல்லாம் வெந்து போய் அவரால் கத்த முடியாமல் துடி துடிச்சு போயிட்டே இருக்கும்போது இவ இதெல்லாம் ஏன் பண்ணிட்டு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இவளுக்கு சின்ன வயசுல ஏற்பட்ட அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் அதுலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஷெல்லிக்கு வந்து ஆம்பளைங்கனாலே பிடிக்காது அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி தப்பான அஃபேர் வச்சுட்டு இருக்க ஆம்பளைங்கன்னா இன்னுமே பிடிக்காது இப்பயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆலிஸ் வெட்டுற மாதிரி இல்லை இப்போ என்ன பண்ணுறான்னா நேராக வந்து மைக்கேலுடைய அந்தரங்க இடத்துக்கே போறா இங்கே ஊத்துட்டுமான்ற மாதிரி கேட்கும்போது அப்பயும் நம்ம ஆலிஸ் முடியாதுன்னு தான் சொல்றாங்க எப்படி அவங்க வெட்டுவாங்க ஆசிட அங்கேயே ஊத்தி விட்டுறா இப்போ மைக்கேலுடைய நிலைமையை யோசிச்சு பாருங்க பொண்டாட்டியை ஏமாத்துறவங்களுக்குலாம் இதுதான் நிலைமைன்ற மாதிரி சொல்லிக்கிட்டே
வந்து இப்ப வெட்ட போறியா இல்லையான்ற மாதிரி கேட்டுட்டே இருக்கும்போது இல்ல முடியாதுன்னு சொல்லும் போது என்ன பண்றாங்கன்னா, நம்ம மைக்கிளுடைய வாயிலே அந்த ஆசிடை ஊத்தி விடும் போது இப்ப மைக்கிளே வந்து கெஞ்சுறாரு, கதறாரு, தயவு செய்து என்ன கொண்டுடு, என்னால வலி தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு, பாரு பாரு அவனை கேக்குறான் பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம செல்லியோட கையை பிடிச்சி அவ்வளவுதான் ஒரே ஒரு குத்து குத்திட்டு முடிஞ்சிரும்ன்ற மாதிரி சொல்லும் போது நம்ம ஹீரோயினும் குத்துறாங்க, மைக்கேல் இறந்து போறாரு. அதுக்கப்புறம் இவங்க கீழே விழுந்து கதறிட்டே இருக்கும் போது அப்படியே ஒரு இன்ஜெக்ஷன் எடுத்துக்கிட்டு கிட்ட வராங்க செல்லி. கட் பண்ண நம்ம ஆலிஸ ஒரு சூட் கேஸ்ல போட்டு லாக் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சூட் கேஸ் யாருதுன்னு பாத்தீங்கன்னா, இவரு ஒரு கிஃப்ட் கொடுத்தா தெரியுமா, அந்த சூட் கேஸ் தான். அதுல எடுத்து போட்டுக்கிட்டு நம்ம மைக்கேலுடைய பாடியும் இவங்களுடைய பாடியும் எடுத்துக்கிட்டு நம்ம மைக்கேலுடைய காரை யூஸ் பண்ணிக்கிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க செல்லி. சோ வெளியில பாத்தீங்கன்னா நம்ம மைக்கேலோட வைஃப் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அவங்க யார்கிட்டயே போன் பண்ணி அழுது புலம்பிட்டே இருக்கும் போது மைக்கேலுடைய கார் போறத பாத்துட்டு மைக்கேல் தான் போறாரு போல இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு இவங்களே இலவச இணைப்பா வந்து நம்ம செல்லிய ஃபாலோ பண்ணிக்கிட்டு போறாங்க. இப்ப அப்படியே போன் பேசிட்டே ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க. போயிட்டு இருக்குது செல்லி. இவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, இவங்க ஹஸ்பண்ட் தான் போயிட்டு இருக்காருன்னு நினைச்சுக்கிட்டு எதுக்கு ஒரு காட்டுக்குள்ள எல்லாம் போயிட்டே இருக்காருன்ற மாதிரி யோசிச்சுட்டே போகும்போது ஒரு இடத்துல அந்த வண்டி டேர்ன் ஆகுது. அப்ப பாத்தீங்கன்னா இவங்களுடைய கார்ல வந்து பெட்ரோல் தீண்டு போயிட்டு அப்படி நின்னுடுது. அவ்வளவுதான், போன்ல சிக்னலும் இல்லாம நல்லா வகையா மாட்டிக்கிறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஒரு பாத் டப்ல இருக்காங்க, நல்லா கையெல்லாம் கயிறு போட்டு கட்டி நல்லா வகையா லாக் பண்ணி வச்சிருக்காங்க அந்த செல்லி. இப்ப கிட்ட வந்து கொஞ்ச நேரம் எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, நான் முடிச்சுட்டு வந்துடுறேன், அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த இடமே மாறிடும் சரியான்ற மாதிரி சைக்கோத்தனமா பேசிக்கிட்டு அங்கிருந்து கிளம்பி வெளியில எங்க வரான்னு பாத்தீங்கன்னா அந்த கண்டெய்னர் மாதிரி இருந்ததுல அந்த இடத்துக்கு வரா. மறுபடியும் அந்த எலி ஜூஸ் வந்து வச்சுக்கிட்டு சப்பலாங்கால் போட்டு உட்காந்து வாங்க வந்து குடிங்கன்ற மாதிரி சொல்றா. இந்த இடத்துல அப்படியே பிஜிஎம் ரைஸ் ஆகும் பாருங்க, நமக்கே பயமா இருக்கும். இதே மாதிரிதான் நம்ம ஹீரோயினுக்கும் நிலைமை ஆக போது போல இருக்கேன்ற மாதிரி யோசிச்சுட்டே இருக்கும்போது, வா வந்து குடிக்கிறியா இல்ல நானே ஊத்தி விட்டுமான்ற மாதிரி ஒரு மாதிரி கோமா சொல்லிக்கிட்டு அப்படியே ஒரு பிளாஷ்பேக் போகுது. என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ சின்ன வயசு செல்லிய காட்டுறாங்க, அவங்களுக்கு மூஞ்சில எண்ணெய் ஊத்துனதுக்கு அப்புறமா அவங்க மூஞ்செல்லாம் ஒரு மாதிரி விகாரமாயி அவங்க வீட்டுல தான் இருக்காங்க. இப்ப செல்லி வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அது காரணம் என்னன்னா, இந்த மாதிரி விகாரமான மூஞ்சி இருக்கும் போது யாருமே வரமாட்டாங்க கிட்டே. சோ அதனால வந்து ரொம்ப நிம்மதியா இருக்காங்க. ஆனா அவங்க அம்மா விடுற மாதிரி இல்ல, வந்து சில கிரீம்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க, நான் டாக்டர்ஸ் எல்லாம் பாத்துட்டு இருக்கேன், இதெல்லாம் போட்டுக்கிட்டீங்கன்னா சீக்கிரமா சரியாயிடுமான்ற மாதிரி சொல்லும் போது, எனக்கு ஒன்னும் தேவையில்ல, எனக்கு இப்படியே இருந்துக்கிறேன், எனக்கு இதுவே பிடிச்சிருக்குன்ற மாதிரி சொல்லும் போது அப்படி எல்லாம் பேசக்கூடாதுன்ற மாதிரி அவங்க மிரட்டுறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா செல்லியா இவ்வளவு சைக்கோவா இருக்கான்றது தெரிய வருது. ஏன்னா அவங்க அம்மாவே அவ்வளவு சைக்கோவா இருக்காங்க. இப்ப ஒரு மாதிரி கெஞ்சுறாங்க, அதுக்கப்புறம் கோவப்படுறாங்க, இப்ப நேரம் வெளியில போயிடறாங்க. இப்ப கொஞ்ச நேரத்துல டமால் கதுவை உடச்சுக்கிட்டு வராங்க. என்னன்னு பார்த்தா கையில ஒரு சிசரை வச்சுக்கிட்டு பேய் மாதிரி செல்லிய புடிச்சு தள்ளி அவருடைய நாக்கை வெட்டுறதுக்காக ட்ரை பண்றாங்க. அப்ப திடீர்னு ஒரு மாதிரி ஸ்டக் ஆயிடறாங்க. பாத்தீங்கன்னா இப்ப வந்து ரொம்ப சாஃப்டா ஐம் சாரி என்ன மன்னிச்சிடு நான் தெரியாம பண்ணிட்டேன்ற மாதிரி கெஞ்சுறாங்க. நம்ம செல்லியும் வந்து பாத்தீங்கன்னா கட்டி பிடிச்சிக்கிறா. இப்ப கட்டி பிடிச்சிட்டு சிரிச்சிட்டே இருந்தவ திடீர்னு அவன் மூஞ்சே மாறுது. என்னன்னு பார்த்தா அந்த சிசரை புடிங்க அவங்க அம்மா முதுகுலி அப்படியே சொருகி விட்டுறா. அதுக்கப்புறமா கழுத்தை பிடிச்சி நெரிக்கிற அவங்க அம்மாவுடைய கழுத்தை. இப்ப அப்படியே கட் பண்ணா வந்து குடிக்க போறியா இல்லையான்னு சொல்லிட்டு உள்ள போய் தர தரன்னு இழுத்துட்டு வந்து வாயிலே வந்து அந்த எலி ஜூஸை ஊத்தி விடுறாங்க. அது யாருன்னு பார்த்தா அவங்க அம்மா தான். அவங்க அம்மாவை இத்தனை வருஷமா வச்சு நாக்க வேற கட் பண்ணி விட்டுட்டு இருக்கா, டெய்லி எலி ஜூஸ் தான் கொடுத்துட்டு இருக்கா. பாருங்க அவங்க பண்ண பாவம் எல்லாம் எப்படி வந்து விடிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு. இப்ப இந்த வேலையை முடிச்சுட்டு என்ன பண்றேன்னா செல்லி அவளுடைய காரை எடுத்துக்கிட்டு நேரம் வெளியில போறா, ஏதோ ஷாப்பிங்க்கு போறா போல இருக்கு. அப்படி போகும்போது வழியில மைக்கேலுடைய ஒய்ஃப் பாக்குறா. ஃபர்ஸ்ட் போனது மைக்கேலுடைய கார், இப்போ வேற ஒரு கார் வருதுனால வேற யாரோ நினைச்சுக்கிட்டு மைக்கேலுடைய ஒய்ஃப் வந்து லிப்ட் கேக்குறாங்க, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. ஆனா செல்லி மதிக வேலை அவப்பாட்டுன்னு போயிடறா. பாருங்க இந்த மைக்கேலுடைய ஒய்ஃபுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து பெட்ரோல் காலியாச்சு, இப்போ வந்து கடவுளா ஒரு வாய்ப்பு கொடுக்குறாரு தப்பிக்கிறதுக்கு, ஆனா இவங்க போற மாதிரி இல்ல போல இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா அந்த வழியா வேற ஒரு ஆள் வரா. அவன் பாத்தீங்கன்னா சரியான வழிசல் கேஸா இருக்கான், வந்து பயங்கரமா வழிஞ்சிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம பெட்ரோலும் கொடுத்து ஹெல்ப் பண்றான். இந்த கேப்ல நம்ம செல்லியை காட்டுறாங்க. அவங்க வந்து நிறைய பொருட்கள் வாங்கிட்டு அதெல்லாம் கவர் பண்ணிக்கிட்டு வீட்டுக்கு எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்ப இந்த மைக்கேலுடைய ஒய்ஃப் அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தேவையான பெட்ரோல் கிடைச்சதுக்கு அப்புறமா அவங்க ஹஸ்பண்ட் கார் போன வழியை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்து நேரா செல்லியோட வீட்டுக்குள்ளேயே வந்துடுறாங்க. ஏன்னா அவங்க ஹஸ்பண்ட் கார் அங்கதானே வெயிட் பண்ணிட்டு இருக்கு. சோ நேரா உள்ள வந்து பாக்குறாங்க, யாருமே வேடா இருக்கு அந்த பிளேஸ். இப்ப திடீர்னு யாரோ முனகிற சவுண்டு கேக்குது. நேரா பாத் டப்புக்கு வந்து பார்த்தா நம்ம ஹீரோயின் காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு செய்கையில சொல்லிட்டே இருக்கும் போது இவங்க வாயை திறக்கிறாங்க. அப்பதான் இவங்களுக்கு தெரியுது, ஓஹோ நீ தான் வந்து என் ஹஸ்பண்ட் சுத்திட்டு இருக்க அவரோட அஃபேர் ஆன்ற மாதிரி சொல்லும் போது, இங்க பாருங்க இந்த விஷயத்தெல்லாம் நம்ம அப்புறமா பேசலாம், முதல்ல நம்ம இங்க இருந்து தப்பிக்கணும், தயவு செய்து என்ன கைட்டு விடுங்கன்ற மாதிரி சொல்லும் போது கலட்ட ட்ரை பண்றாங்க நம்ம மைக்கேலுடைய ஒய்ஃப். ஆனா அவங்களால கலட்டவே முடியல. சரி நீங்க போய் கத்தி எடுத்துட்டு வாங்க கிச்சன்லன்ற மாதிரி சொல்லும் போது அவங்களும் கிச்சனுக்கு கத்தி எடுக்கிறதுக்காக வராங்க. இந்த கேப்ல நம்ம செல்லி பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வராங்க. இதுனடா புதுசா ஒரு கார் நின்றுட்டு இருக்குன்ற மாதிரி அவங்க பார்த்து யோசிக்கிறாங்க. செம்ம டென்ஷன் ஆயிடும் அந்த சீன். அங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து நம்ம ஹீரோயினை காப்பாத்தி சரிவா முதல்ல நம்ம இங்க இருந்து போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வரும்போது மூஞ்சில டம்முன்னு ஒரு அடி விழும். யாருக்கு, மைக்கேலுடைய ஒய்ஃபுக்கு. கையில ஒரு மம்முட்டி மாதிரி வச்சிருப்பா, அதை வச்சு செம்மடி அடிக்கிறா அவங்க மூஞ்சிலேயே. இதை பார்த்து பயந்த நம்ம ஹீரோயின் வந்து என்ன பாத்தீங்கன்னா அப்படியே கதறிக்கிட்டே ஓடி வந்து அந்த வீட்டுல பேஸ்மெண்ட் மாதிரி ஒன்னு இருக்கு அதுல வந்து ஒழிஞ்சுக்கிறாங்க. இங்க இந்த செல்லி பாத்தீங்கன்னா கையில அந்த இன்ஜெக்ஷனை வச்சுட்டு எங்க இருக்க, என்னை விட்டு உன்னால போக முடியாது, நீ போனாலும் நான் உன்ன விட மாட்டேன்ற மாதிரி அப்படியே துரத்திட்டே இருக்கும் போது ஒரு கேப்ல பாத்தீங்கன்னா அங்கிருந்து தப்பிக்கிற நம்ம ஹீரோயின் வந்து என்ன பண்றாங்கன்னா வேக வேகமா ஓடி வராங்க. வெளியில வந்து பார்த்தா மைக்கேலுடைய ஒய்ஃப் வந்து பாத்தீங்கன்னா கொடூரமா செத்து போய் கிடக்குறாங்க. அப்ப வந்து என்ன பண்றாங்கன்னா அவங்க பாக்கெட்ல கை விட்டு அந்த
காருக்கான சாவி எடுத்துக்கிட்டு இங்க இருந்து தப்பிச்சா போதண்டா அப்படின்னு சொல்லிட்டு கார்ல கரெக்டா ஏறி கீய போட்டு ஆன் பண்றாங்க. கழுத்திலேயே ஒரு இன்ஜெக்ஷன் வந்து இறங்குது. என்னன்னு பார்த்தா நம்ம சிலி கழுத்திலேயே அந்த மயக்க மருந்த போட்டாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. ரொம்ப மேக்கப் எல்லாம் போட்டு ரொம்ப அழகா இருக்காங்க. அவங்களுடைய ஃபேவரட்டான ட்ரெஸ்ஸையும் போட்டிருக்காங்க. அவங்க ரூம் அப்படியே டிட்டோவா இருக்கு. இப்பதான் என்ன யோசிக்கிறாங்கன்னா, ஐயோ இவ்வளவு நேரம் வந்தது நம்ம கனவு போல இருக்கு. ஆனா நம்ம ஏன் இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லும் போது அவங்களுக்கு திடீர்னு பரிசலாம் ஞாபகம் வருது. ஓகே இது நம்ம ரூமே கிடையாது, இந்த மாதிரி செட் பண்ணிருக்கா போல இருக்கவா, முதல்ல இங்க இருந்து தப்பிக்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டு ஓடும்போது கால்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய சங்கிலி கட்டப்பட்டிருக்கு. அதை புடிச்சுக்கிட்டு அப்படியே இழுத்துக்கிட்டு தப்பிக்கவே முடியாத போல இருக்கேன்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது அப்படியே வந்து பாக்குறாங்க, ஒரு விண்டோ மாதிரி இருக்கு. அந்த விண்டோல நின்னுகிட்டு அப்படியே பாத்துட்டு இருக்காங்க ஷெல்லி. இதுக்கு என்ன அர்த்தம், இதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் இருக்க போது ஷெல்லி கூட தான். ஷெல்லிக்கு வந்து நம்ம ஹீரோயினை ரொம்பவும் பிடிச்சிருச்சு, அதனாலதான் சாகடிக்காம அவங்க கடைசி வரைக்கும் கூடவே வச்சுக்க பாக்குறாங்க. அப்படியே பதறி போன நம்ம ஹீரோயினோட மூஞ்ச காட்டுறாங்க. அப்படியே இந்த கதையை முடிக்கிறாங்க. சோ ஷார்ட்டா முடிஞ்சிருச்சுல, ஆனா எங்கேஜிங்கா இருந்திருக்கும். அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம இந்த படத்தை நான் எதுக்கு சொல்லணும்னு நினைச்சேன்னா, இதுல ஒரு மெசேஜ் இருக்கு. அது என்ன மெசேஜ்னா, இந்த பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய மென்டாலிட்டிக்கு ஏத்த மாதிரி குழந்தைங்களை புரிஞ்சுக்காம அவங்கள ரொம்ப ஆஷா நடத்திடுறாங்க. ஆனா அது மூலியமா பாதிக்கப்படுற இந்த குழந்தைங்க பாத்தீங்கன்னா இவங்களை விட டபுள் ட்ரிபிள் மடங்கா சைக்கோவா மாறிடுறாங்க. சோ இதெல்லாம் நிறுத்தணும்னா இந்த பேரண்டிங்ல தான் இருக்கு. எல்லா விதமான தப்புகளும் தவிர்க்கப்பட்டு தடுத்து நிறுத்தப்படுற ஒரு இடம் அப்படின்னா அது வந்து பேரண்டிங் தான். இதை வந்து மத்தவங்களுக்கும் நம்ம எடுத்து சொல்லுவோம், நம்மளும் அதுல ப்ராப்பரா இருப்போம். சோ ஒன்ஸ் அகைன், திஸ் இஸ் யுவர் தமிழ் வாய்ஸ் சேனல். நான் உங்கள் யாரோ ஆச்சோன் யாரோ, மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் டெய்லி இந்த மாதிரி ஒரு படம் உங்க போனை தேடி வரும்.